இன்னைக்கு வந்து நம்ம சச்சின் டெண்டுல்கர் அதுக்கப்புறம் யுவராஜ் சிங் ரெண்டு பேருமே வந்து ஆஸ்திரேலியா அணிக்காக வந்து விளையாடினாங்க. ஸோ எதனால் விளையாடினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியா அணிக்காக சேரிட்டி ட்ரஸ்ட்டுக்காக வந்து காசு சேர்க்கணும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு போட்டியில் நம்ம யுவராஜ் சிங் மற்றும் நம்ம சச்சின் டெண்டுல்கர் வந்து கலந்து கொண்டாங்க. இவங்க மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய ஸ்டார் நம்ம ரிக்கி பாயிண்டிங், பிரெயின் லாரா, பிரெட்லி, ஸோ இந்த மாதிரி பல முன்னணி வீரர்கள் எல்லாமே வந்து கலந்து கொண்டாங்க. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் இருக்க உமன் கிரிக்கெட்டர்ஸும் வந்து இந்த டீமுக்காக வந்து விளையாடினாங்க. ஆண்கள் மற்றும் பெண்கள் ரெண்டு பேருமே கலந்து போட்டு இந்த போட்டி வந்து விளையாடினாங்க. ஸோ மேட்ச் வந்து ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ அது எதுவுமே வந்து முக்கியம் இல்லை. ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம சச்சின் டெண்டுல்கர் வந்து பேட்டை பிடிச்சி கிரீஸில் நின்னது பார்க்கறதுக்கே வந்து ஒரு பெரிய சந்தோஷமாக வந்து இருந்தது. ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான விஷயத்தை வந்து சச்சின் மற்றும் யுவராஜ் சிங் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ ரெண்டு பேருமே வந்து இந்தியன் டீமில் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணாலும் கூட இந்த மாதிரி ஒரு போட்டியில் இவங்கள பார்க்கறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக வந்து இருந்தது. ஸோ நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. மேலும் பல கிரிக்கெட் அப்டேட்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை சேர்த்து டங்குன்னு ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நன்றி, ஜெய் ஹிந்த்.